சென்னை நகரத்தில் இயற்கையாக ஏராளமான ஏரிகள் இருந்தது. இந்த ஏரிகள், இந்த கால்வாய்கள், இந்த ஓடைகள் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட திட்டமிடாத கொள்கையால் இவை முழுவதும் ஆக்கிரமிப்புக்குள்ளானது. அரசுகள் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் அவர்கள் பிளாட் போட்டு இந்த இடங்களை விற்றதோட விளைவு சென்னை நகரத்தில் இருக்கிற ஏரிகள் என்பது முழுமையாக கொள்ளை போகிறது. ஏரிகளை தொடர்ந்து ஏரியோட ஓடைகள், மழைநீர் வரத்துக்கான கால்வாய்கள் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு இது எல்லாம் சொன்னா இல்லாதோட விளைவு இன்றைக்கு சென்னை நகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. மாஸ்டர் பிளான் 1, மாஸ்டர் பிளான் 2, சிங்கார சென்னை, விஷன் 2000, நீர்வழி போக்குவரத்து, போட் விடுதல், இப்படி ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்களுக்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கப்பட்டது. எத்தனை கோடிகள் செலவழிக்கப்பட்டு இது முழுவதும் சென்னை நகர மக்களுக்கு நிரந்தரமாக தீர்வாகியது என்றால் நிரந்தரமான தீர்வாக மாறவில்லை. தமிழகத்தை ஆண்ட அதிமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட நிரந்தரமாக மழை நீரிலிருந்து மக்களை பாதுகாக்க போறோம் என்று 6,500 கோடிக்கு மேல் செலவு செய்தாக கணக்கிட்டார்களே, அந்த செலவு எங்கே செய்தார்கள்? நிரந்தரமான தீர்வுக்கு உருவாக்குற மாடலாக இல்லாமல் அது புண்ணுக்கு மருந்து போடுகின்ற வகையில் அப்பப்போ மழை வருகின்ற பொழுது மோட்டரை வைத்து மழை நீர் எடுக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது சென்னை நகர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவாது. இந்த திட்டம் என்பது நிரந்தர தீர்வாக மாற வேண்டும். சென்னை நகரத்தில் இயற்கையாக ஏராளமான ஏரிகள் இருந்தது. இந்த ஏரிகள், இந்த கால்வாய்கள், இந்த ஓடைகள் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட திட்டமிடாத கொள்கையால் இவை முழுவதும் ஆக்கிரமிப்புக்குள்ளானது. ஆக்கிரமித்தது யார் என்றால் அது சாதாரண உழைப்பாளி மக்களா என்றால் அவர்கள் கிடையாது. இதை திட்டமிட்டு ஆக்கிரமிப்பதற்கு காரணமாக இருந்தது தமிழக அரசாங்கம் தான். உதாரணத்துக்கு சொல்லணும் சொன்னால், நுங்கம்பாக்கம் மிகப்பெரிய ஏரி, தேனாம்பேட்டை திருவிக்கா குடியிருப்பு பெரிய ஏரி, மாம்பலம் பெரிய ஏரி, கே நகர் பெரிய ஏரி, வேசார்பாடு எம்கேபி நகர் ஏரி, கே நகர் ஏரி, ஆலப்பாக்கம் ஏரி, விருகம்பாக்கம் ஏரி, வேளச்சேரி ஏரி, இப்படி ஏராளமான ஏரிகள் இருந்த இந்த ஏரிகள் முழுவதையும் தமிழக அரசாங்கம், தமிழக வீட்டு வசதி கழகத்தின் சார்பாக, தமிழக குடிசை மாற்று வாரியம் சார்பாக முதன் முதலில் ஆக்கிரமித்து திட்டத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அரசுகள் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் அவர்கள் பிளாட் போட்டு இந்த இடங்களை விற்றதோட விளைவு சென்னை நகரத்தில் இருக்கிற ஏரிகள் என்பது முழுமையாக கொள்ளை போகிறது. ஏரிகளை தொடர்ந்து ஏரியோட ஓடைகள், மழைநீர் வரத்துக்கான கால்வாய்கள் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு இது எல்லாம் சொன்னா இல்லாதோட விளைவு இன்றைக்கு சென்னை நகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. சென்னை நகரத்திற்கு எத்தனை திட்டங்கள் அறிவித்தார்கள்? மாஸ்டர் பிளான் 1, மாஸ்டர் பிளான் 2, சிங்கார சென்னை, விஷன் 2000, நீர்வழி போக்குவரத்து, போட் விடுதல், இப்படி ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்களுக்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கப்பட்டது. எத்தனை கோடிகள் செலவழிக்கப்பட்டு இது முழுவதும் சென்னை நகர மக்களுக்கு நிரந்தரமாக தீர்வாகியது என்றால் நிரந்தரமான தீர்வாக மாறவில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடையாரின் முகத்துவாரத்தையும் கூவம் நதியின் முகத்துவாரத்தையும் சுத்தம் செய்வதற்கு 1,110 கோடியும், கோவலம் முகத்துவாரத்தை சுத்தம் செய்வதற்கு 1,243 கோடியும், கொசஸ்தலை ஆறை சுத்தம் செய்வதற்கு 1,881 கோடியும் செலவழித்தார்களே, முறையாக சுத்தம் செய்யப்பட்டதா? 2015 மழை வெள்ளத்துக்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட அதிமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட நிரந்தரமாக மழை நீரிலிருந்து மக்களை பாதுகாக்க போறோம் என்று 6,500 கோடிக்கு மேல் செலவு செய்தாக கணக்கிட்டார்களே, அந்த செலவு எங்கே செய்தார்கள்? இது எல்லாம் முறையாக செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னை நகரம் மழை நீரில் தத்தளிக்குமா? சென்னையில் மழைநீர் வடிகால்வாயை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு அதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு 1,894 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால்வாய் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த 1,894 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால்வாய்க்கு நிரந்தரமான இணைப்பு இருக்கிறதா என்றால் இணைப்பு கிடையாது. அதோட விளைவு இந்த கால்வாயில் வரக்கூடிய தண்ணீர் அது இன்னொரு கால்வாயோட இணைப்பாத விளைவு அது அங்கேயே நின்று ரோடில் வருகிறது, சாலையில் வருகிறது. அதோட விளைவு என்னன்னு சொன்னால், சென்னை நகரம் முழுவதும் மழை நீரில் தத்தளிக்கிறது. புறநகர் பகுதியாக இருக்கிற சம்பரஞ்சேரி ஏரி திறக்கப்பட்டால் அதோட நீர் என்பது அது புறநகர் பகுதியாக இருக்கிற பல்லாவரம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம்,
பள்ளிக்கரணை எந்த ஏரிகள் வழியாக அது முழுவதும் சம்மஞ்சேரியை வந்தடைகிறது, பெரும்பாக்கத்தை வந்தடைகிறது. இந்த சம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் வரக்கூடிய இந்த நீர் என்பது வெளியில் செல்வதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒட்டியம் துறைப்பாக்கம் கால்வாய் என்பது முழுக்க முழுக்க தனியார் கட்டுமான நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. 300 அடி கால்வாய் என்பது 3 அடி கால்வாயாக சுரங்கப்பாதையாக மாற்றப்பட்டது. அப்போ பெருவாரியாக வரக்கூடிய அந்த மழை நீர் பெரும்பாக்கத்திலிருந்து ஒட்டியம்பாக்கம் வழியாக அது கைவேலிக்கு சென்றடைவதற்கு பதிலாக அது அங்கேயே தேங்கி நிற்குது. அதே போன்று ஓஎம்ஆர் சாலையில் 15க்கு மேற்பட்ட சேனல் இருக்கிறது. அந்த சேனல் முறையாக தூர்வாரப்பட்டு அது திறக்கப்பட்டால் அந்த நீர் முழுவதும் பக்கிங்காம் சேனலுக்கு சென்றடையும், அதுவும் தடைபட்டிருக்கிறது. அதே போன்று சத்யபாமா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அந்த 100 ஏக்கர் நிலம் தற்காலிகமாக இந்த மழை நீரை கைவேலிக்கு கொண்டு செல்வதற்கான கால்வாய் அமைக்கப்பட்டால் இந்த மழை நீர் என்பது உடனடியாக வடியும். அதே போன்று சென்னை நகரத்தின் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் வேளச்சேரியிலிருந்து அது விஜயநகர் வழியாக தான்சி நகர் வழியாக அது தரமணி பெரியார் நகர் எம்ஜிஆர் நகர் அண்ணா நகர் இந்த பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த பகுதி பக்கிங்காம் சேனலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கிற இந்த பகுதிக்கு சரியான திட்டமிட்டு கால்வாய் அமைக்கப்பட்டால் இந்த ஒட்டுமொத்த மழை நீரும் பக்கிங்காம் கால்வாயில் கலந்து அது முறையாக கைவேலி சென்றடையும். அதையும் செய்யாமல் சொன்னால் இந்த பகுதி முழுவதும் மழை நீரில் தத்தளிக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அப்படின்னு. உண்மையிலேயே திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் அது நிரந்தரமான மாடலாக இருந்தால் நாம் அனைவரும் வரவேற்போம். அது நிரந்தரமான தீர்வுக்கு உருவாக்குற மாடலாக இல்லாமல் அது புண்ணுக்கு மருந்து போடுகின்ற வகையில் அப்பப்போ மழை வருகின்ற பொழுது மோட்டரை வைத்து மழை நீர் எடுக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது சென்னை நகர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவாது. இந்த திட்டம் என்பது நிரந்தர தீர்வாக மாற வேண்டும். அன்றைக்கு 1967 முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மழை வந்தால் வேட்டியை மடித்து கட்டுக்கொண்டு சாலைக்கு வந்தார். அவருக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மழை வந்தால் மக்களை பார்வையிடுவதற்கு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வந்தார். அவருக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதே தான் செய்தார். அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதாவாக இருக்கலாம், அல்லது எடப்பாடியாக இருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் ஆக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முக ஸ்டாலினாக இருக்கலாம், அத்தனை பேரும் மழை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய மக்களை பார்க்க வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நிரந்தரமாக இந்த மக்களை மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு எது தீர்வு என்பதை தொலைநோக்கோடு திட்டமிட வேண்டும். எனவே இன்றைக்கு சென்னை நகரத்தின் நீர்பிடிப்பு பகுதியை சூழ்ந்திருக்கிற இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும். அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒன்று, பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில் இருக்கிற 100,000+ மக்கள் அவர்களெல்லாம் நீர்நிலையை ஆக்கிரமித்தார்கள் என்று புறநகராக இருக்கிற கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் இந்த பகுதியில் கொட்டிய பிறகு அவர்கள் இன்றைக்கு தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ஒட்டியன் துறைப்பாக்கம் கால்வாயை உடனடியாக ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அந்த பகுதி வழியாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலமாக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மழை நீரில் மின்சாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் உண்ணுவதற்கு உணவில்லாமல் வெளிச்சம் இல்லாமல் தனித்தீவாக கைவிடப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்கு தமிழக அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென் சென்னை மாவட்ட குழு சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.